அன்றுராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் ஆசீர்வாதமும் சமாதானமும் பெருகுவதாக. தாவீது இப்படியாக சொல்கிறான், ஆண்டவரே உம்மால நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன், நீங்கள் இருந்தால் ஒரு மதிலில் கூட நான் தாண்டுவேன் என்று. அப்படின்னா என்னென்னா, ஆண்டவருடைய பாதம் அவருடைய பிரசன்னம் இருந்தால், எந்த விதமான கஷ்டங்கள் எந்த விதமான முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நான் எல்லாத்தையும் தாண்டி போவேன், நீங்கள் எனக்கு பலன் தருவீங்க என்று தாவீது சொல்கிறான். அதே போல் இந்த வேலையில் நீங்கள் என்ன கவலையோட என்ன கண்ணீரோட இந்த வாழ்க்கையில் வந்து முடியாதுன்ட்டு அதுக்கு நம்பிக்கை எழுந்து நீங்கள் காணப்பட்டாலும், கர்த்தரில் முற்றிலுமாக நீங்கள் நம்பும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு பலத்தை தந்து. யோசே பார்த்து இப்படியாக சொல்கிறான், ஆண்டவரே இத்தனை திரளான ஜனங்களுக்கு முன்னாடி நான் எப்படி யுத்தம் செய்வேன் என்று. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், யோசே பார்த்து இந்த யுத்தம் உன்னுடையது இல்லை என்னுடையது என்று. கர்த்தருடைய பாதத்தில் அவருடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கும்பொழுது எல்லா விதத்திலும் வெற்றியும் ஜெயத்தை கர்த்தர் தர வல்லமுள்ள தேவன் இருக்கிறார். இந்த ஆராதனை எல்லாருமே கரங்களை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினீ, இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மங்களை போல ஓட செய்தி, மங்களை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பலத்தாலிரை கட்டி பழிய செவ்வையாக்கி, பலத்தாலிரை கட்டி பழிய செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, அகலமாக்கிருக்கிறேன், அகலமாக்கிருக்கிறேன். ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பிரசனத்தை உணர்கிறேன், உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம்மையா நிலம்புகிறேன், உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் பிரசனத்தை உணர்கிறேன், உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம்மையா நிலம்புகிறேன். ஆராதனை இன்பமானது, ஆராதனை இன்பமானது, ஆராதனை மகிமையானது, ஆராதனை மகத்துவமானது. உம்மை ஆராதிக்கும் போதெல்லாம் உம்மை மகிமையா நிரம்புகிறேன்.
Yeah.
स्तोत्रम अय्या स्तोत्रम यशया स्तोत्रम अय्या स्तोत्रम यशया स्तोत्रम सरुकी धर्मा
சந்தோஷம் நீரே நான் எல்லாம் உம்மை பாடுவேன் என்னே நான் சந்தோஷம் ஆபிரகாமுக்கு வந்து 75 வயதில் கர்த்தர் வாக்குத்தத்தை கொடுக்கிறார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று. அவன் மனம் தளர்ந்து போன சூழ்நிலையில் கூட கர்த்தர் பலனை கொடுத்து அவன் விசுவாசிக்கும் பொழுது 100 வயதில் குழந்தையை தந்த தேவன். அன்னால் குழந்தை இல்லாமல் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழகும் பொழுது, ஆண்டவரே நீங்கள் எனக்கு குழந்தை பாக்கி தாங்க, என்னால் ஒன்றுமே முடியாது, உம்முடைய பாதம் மட்டும் போதும் என்று அன்னால் பிடித்து கொள்ளும்போது சாமுவேல கர்த்தர் கொடுத்து தான் முதல் பேர் செய்வா வரைக்கும் சாமுவேல போல ஒரு தீர்க்க தரிசியை காணலை. அதே போல் ஆகாரம் கண்ணீரோட சூழ்நிலை மேலே கணவனால் கைவிடப்பட்டு வனாந்திரத்தில் யாருமே இல்லாத சூழ்நிலை மேலே இருந்த போதிலும் ஆண்டவர் அந்த இனிரூற்றை ஏற்கனவே அங்கே வைத்திருந்தார். ஆண்டவர் ஆகாருடைய கண்களை திறந்தும் பொழுது அவள் பார்த்து தன்னுடைய பிள்ளைக்கு தண்ணீரை உண்டாக்கினார். அதே போல் இந்த ஆராதனையை பார்த்து கொண்டு இருக்கிறதானே நீங்கள், ஆண்டவரே என்னால் முடியும், என்னால் செய்வேன் என்று நீங்கள் உங்களுடைய ஓன் ஐடியாலஜிலையும் உங்களுடைய சொந்த பலத்தில் நீங்கள் சாராமல் ஆண்டவரே உங்களுடைய கையில் நான் கொடுக்குறேன் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க என்று முற்றிலுமாக கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை எடுத்து ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வேளையில் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன என்ன, ஆண்டவரே எனக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாவற்றையும் உங்கள் கரத்தில் கொப்பு கொடுக்குற ஆண்டவரே நீங்களே என் வாழ்க்கையை எடுத்து நடத்துங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செஞ்சு நீங்கள் என்ன சொல்கிறீர்களோ அதன்படி நான் கேட்டு அதன்படி நான் செய்கிறேன் என்ற இதயத்தோட இந்த நம்ம பாடலை பாடலாமா? என்னை நான் தந்து வைத்தேன் உம்மால் எல்லாம் போரும் என்று
அதே இந்த ஆப்பிளை நான் ஆந்திராக்கு கொண்டு போனாலும் இந்த ஆப்பிளினுடைய மனம் ருசி மாறாது. இதை நான் காஷ்மீருக்கு கொண்டு போனாலும் மாறாது, கன்னியாகுமரிக்கு கொண்டு போனாலும் மாறாது, வெளி தேசத்திற்கு கொண்டு போனாலும், சுவிஸ் கொண்டு போனாலும் சரி, ஸ்ரீலங்காவுக்கு கொண்டு போனாலும் சரி, மலேசியாவுக்கு கொண்டு போனாலும் சரி, அமெரிக்காக்கே கொண்டு போனாலும் இந்த ஆப்பிளினுடைய சுவையும் மனமும் மாறாது, ஒரே போல தான் இருக்கும். அதுதான் கனி. பாருங்க, ஒரு வேளை இந்த ஆப்பிளை நான் வெட்டினாலும், லெட் மீ கட், ஒரு பீஸ் அப்படி எடுக்கிறேன், சேஞ்ச் ஆகும். என்னை வெட்டிட்டாங்களேன்னுட்டு இது ருசி ஒரு நாளும் குறைந்து போகாது, மனமும் மாறாது. சொல்லப்போனால் வெட்டின பிறகுதான் இதனுடைய உண்மையான தன்மையை விளங்கும். அதுபோல தான் தேவச்சனமே, நமக்குள்ளே இருக்கிற அன்பு என்பதும் தேவன் நமக்கு கொடுத்த ஆவியின் கனி. இந்த ஆவியின் கனி எந்த சூழ்நிலையிலும் ஒரே போல தான் இருக்கணும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், உன்னை போல பிறரை நேசி, உனக்கு மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதே நீ மற்றவர்களுக்கும் செய். ஒருவேளை உன்னுடைய சத்ருவாக இருந்தாலும் அவனை சிநேகி, கடினமானது. ஆனால் தேவ ஆவியானவருடைய கனி நமக்குள்ளே இருக்கும் பொழுது இது நம்மால் சாத்தியமாகும். மாம்சத்தில் சாத்தியம் இல்லை. ஒருத்தர் நம்மை கோபப்படுத்தும் பொழுது இயற்கையாகவே நமக்கும் கோபம் வரும், இது மாம்சம். ஆனால் தேவ ஆவியானவருடைய கனி நமக்குள்ளே இருக்கும் பொழுது மற்றவர்கள் கோபப்படுத்தினாலும் அவர்களை நேசிக்கிற, அவருடைய நலனுக்காக பிரயாசப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கும். ஆகவே தான் மிஷினரிகள் இந்தியாவுக்கு வந்து தான் கல்வியை எல்லோருக்கும் பொதுவாக பண்ணார்கள் என்று அநேக மேதைகள் இன்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை குத்தினவர்களையும் நேசித்தார். கவனிங்க, தேவனுடைய அன்பு எப்படி எந்த சூழ்நிலையிலும் இந்த ஆப்பிளினுடைய தன்மையும் அதனுடைய டேஸ்ட் மாறாதோ, அதுபோல தான் தேவ ஆவியானவர் நம்ம கொடுத்திருக்கிற அந்த அன்பின் கனியும் நமக்குள்ள மாறாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். லவ், அன்பு தான் வேதத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பெரிய ஃபவுண்டேஷன். கவனிங்க, நம்முடைய தேவன் அன்பாக இருக்கிறார். சில பேர் சொல்வாங்க அன்பே கடவுள். இல்லை, தேவன் அன்பாக இருக்கிறார். தேவனுக்கு இருக்கிற அநேக குணங்கள், சுவாபத்தில் அன்பும் ஒன்று. ஆகவே அன்பே கடவுள் என்பதை நாம் நம்புகிறதில்ல, தேவன் அன்பாக இருக்கிறார் என்பதை நாம் நம்புகிறோம். God is love. புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய பிரின்சிபல் டாக்டர் பிரவீன் குமார் இஸ்ரேல், அவர் ஒரு முறை அவர் வீட்டில் நாங்கள் இருக்கும் பொழுது இந்த உண்மையை எங்களுக்கு சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்லும்போது இப்படியாக சொன்னார், நீங்கள் எவ்வளவு நன்மை செய்தாலும், எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும், ஓடி ஓடி ஆண்டவருக்காக என்னதான் உழைத்தாலும் ஆண்டவருடைய அன்பு உங்கள் மேலே பெருக போகிறதில்ல. இந்த வார்த்தை சொன்னதுமே நான் ஷாக் ஆகிட்டு அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னு கேட்குறேன். அவர் சொல்லுகிறார், நீ எவ்வளவு தான் ஆண்டவர் விட்டு தூரம் போனாலும் தேவனுடைய அன்பு உன் மேலே குறைந்து போவதில்லை. இது இன்னும் பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அடுத்து என்ன சார் சொல்ல போகிறார் என்று பார்க்கும்போது அவர் சொன்னார், நீ நன்மை செய்தாலும் நீ தீமை செய்தாலும் உன்னுடைய செயலை பொறுத்து தேவன் உன்னை நேசிப்பதில்லை, என் தேவன் அன்பாக இருக்கிறார். அவருடைய அன்பு எப்பொழுதும் உன் மேலே அளவில்லாமல் இருக்கிறது என்று அவர் சொல்லும்பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டது. தேவ ஜனமே, தேவன் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். இந்த நாளில் என்னுடைய தலைப்பே நமக்கு இரண்டாவது தருணத்தை தருகிற தகப்பன். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அளவில்லாமல் நேசித்தார். முடிவு பரியந்தமும் அவர்களை முதலாவது எப்படி நேசித்தார், அப்படி தான் நேசித்தார். யூதாஸ் காட்டி கொடுக்கும் பொழுதும் அவனை சிநேகிதனே என்று நேசித்தார். தோமா சந்தேகப்படும் போது கூட தோமா ஒருவனுக்காக மறுபடியும் பூட்டப்பட்ட அறைக்குள்ளாக கர்த்தர் வருகிறார்.
சீஷர்கள்லாம் ஓடி போனவனுங்க தான். ஆண்டவர் பாடுபடும் பொழுது எல்லா சீஷனும் தேடி தேடி மறுபடியுமாக அவர்களுக்கு ஆண்டவர் காட்சி கொடுத்து அவர்கள் மேலே வைத்திருந்த அன்பை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். சொல்லப்போனால் கடைசியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பெரிய ஆசை, நான் என்னுடைய சீஷர்களோடு கூட ராபோச்சின பந்தியை அனுசரிக்க வேண்டும். நான் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சீஷர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்கணும். ஆண்டவருடைய உள்ளம் உடைந்தவராகத்தான் அந்த இடத்துல தன்னைத்தானே தாழ்த்தி அவங்க காலெல்லாம் கழுவுறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அவ்வளவாய் தம்முடைய சீஷர்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்தது மட்டுமில்லை, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய நண்பர்கள். ஒரு குருக்கிட்ட சீஷன் ஃப்ரீடமாக இருக்க முடியாது, ஆனால் நண்பனோடு கூட இன்னொரு நண்பன் ஃப்ரீடமாக இருக்கலாம் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய நண்பர்கள் என்று. அவ்வளவாய் தம்முடைய சீஷர்களை முடிவு பரிந்தமும் தேவன் நேசித்தார். கவனிங்க, பேதுரு வீட்டில் அவங்க மாமியார் சிக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே ஆண்டவர் உடனே அவளை தொட்டு சுகமாக்குறார். தம்முடைய சீஷர்கள் அனைவரையும் ஆண்டவர் தான் போஷித்தார். அவ்வளவாய் சீஷர்களை நேசித்தார். அதில் ஒரு சீஷனை குறித்து இன்று நாம் பார்க்க போகிறோம். அவன் தான் பேதுரு. கவனிங்க, பேதுருனுடைய அப்பா பெயர் யோனா. யோனாவின் குமாரனாகிய சீமோனை என்று ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்போம். பேதுருடைய சகோதரன் பெயர் அந்திரே. இந்த அந்திரியை தான் பேதுருவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட கொண்டு வரார். அடுத்தது பேதுரு செய்த வேலை மீன் பிடிக்கிற தொழில். பேதுரு ஒரு திருமணமான ஒரு மனுஷனாக இருந்தான் என்று வேதத்தில் நம்ம பார்க்க முடியும். அடுத்தது இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் பெயரை மாற்றி வைக்கிறார். சீமோனாக இருந்தவனே ஆண்டவர் பெட்ரா என்றால் ஒரு கல். வேதத்தில் இவன் பெயர் சீமோன் சொல்லப்படும், பேதுரு என்று சொல்லப்படும், சீஃபாஸ் என்று சொல்லப்படும். இப்பொழுது இந்த பேதுருனுடைய ஒரு வித்தியாசமான குணங்களை நம்ம பார்க்க போகிறோம். The unique character of Peter. இவன் மிகவும் வித்தியாசமானவன். ஆண்டவர்கிட்ட அதிகமாக திட்டு வாங்கினவன் இவன் தான். ஆண்டவரை அளவில்லாமல் நேசித்தவனே இவன் தான். சொல்லப்போனால் பேதுரு பேச தெரியாமல் பேசுவார். ஆண்டவர்கிட்ட அடிக்கடிக்கு மாட்டிட்டு நன்றாக பாட்டு வாங்குவார். அப்படியான ஒரு கேரக்டர் இவருடையது. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேலே நடந்து வரும்பொழுது இவனுக்கு தெரிந்து விடுகிறது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று. உடனே ஆண்டவரே இது நீரானால் நானும் தண்ணீர் மேலே நடக்கணும்னு கேட்குறான். அவ்வளவு ஆண்டவரே சார்ந்திருந்தான். அதே போல் ஆண்டவர் வாழ்றாரு, தண்ணீர் மேலே நடக்கிறான். நடந்து சூழ்நிலையை பார்த்து இவர் முழுகி போகிறார். முழுகி போகும்போது கூட ஒரு மீனவனாகிய பேதுருக்கு நீந்த தெரியும். கடலிலே இருக்கிற மீன் குட்டிக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பேதுருக்கு நீந்த தெரியும். ஆனால் பேதுரு தண்ணீரில் முழுகின உடனே ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கதறுகிறான். அப்போ பேதுருனுடைய வாழ்க்கை நாம் கூர்ந்து கவனித்தா ஆண்டவரே சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. அடுத்தபடியாக ஆண்டவர் சீடர்களை பார்த்து ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் என்று கேட்க ஒவ்வொருவரும் வித்தியாச வித்தியாசமாக சொல்கிறார்கள். ஒருவர் எலியா என்று சொல்கிறார், இன்னொருவர் யோவான் என்று சொல்கிறார்கள். இது போல ஜனங்கள் சொல்ல, ஆனால் பேதுரு மட்டும் நீர் கிறிஸ்து என்று பிதாவின் வெளிப்பாடை பெற்று அவருடைய உண்மையான அழைப்பையும் பெயரையும் சொல்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மாம்சமும் இரத்தமும் இது உனக்கு வெளிப்படுத்தலை, என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார் என்று. தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவர் ஆண்டவருடைய அப்ரிசியேஷனும் வாங்குறான். அடுத்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் சிலுவையின் மரணத்தை குறித்து பேசும்பொழுது ஆண்டவரே நீர் அப்படி போகக்கூடாது என்று துணிந்த ஆண்டவர்கிட்ட பேசி கடைசியில் எனக்கு பின்னால் போ பிசாசு என்று திட்டு வாங்கினவனும் அந்த பேதுரு தான். கவனிங்க, ஆண்டவர் இவனை புகழ்ந்தாலும் ஆண்டவர் இவனை திட்டினாலும் எப்பொழுதுமே ஆண்டவரையே பின்னி கொண்டு இருப்பான். ஆண்டவர் மேலே அளவில்லாமல்
இந்த பேதுரு மிகவும் அன்பு வச்சிருந்தான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே தான் ஆண்டவர் மறுரூப மலைக்கு கொண்டு போகும்போது கூட பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கொண்டு போகிறார். அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா கூட தேவனுடைய மகிமையை பார்த்த அந்த பேதுரு உடனே என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கோடு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டு இங்கே இருந்தலாம். தன்னையே மறந்து விட்டான், எங்களுக்கும் ஒரு கூடாரம் வேண்டும் என்று தன்னையே மறந்து அவ்வளவா காட் ஓரியன்ட் பர்சன் சொல்லலாம் இந்த பேதுருவை. அடுத்தபடியாக ஆண்டவருடைய போதனையை கேட்ட சில சீடர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போகிறார்கள். இதை நம்ம யோவான் 6 பார்க்கலாம். அப்பொழுது ஆண்டவர் சீடர்களை பார்த்து கேட்குறார், நீங்களும் என்னை விட்டு போக மனதாக இருக்கீங்களா அப்படின்போதோ பேதுரு தான் எழுந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான், உம்மை விட்டு நாங்கள் எங்கே ஆண்டவரை போக முடியும், ஜீவன் தருகிற வசனம் உம்மிடத்தில் அல்லவா உண்டு என்று. அவ்வளவு தேவன் மேலே அன்பு வைத்திருந்தவர், ஆண்டவருக்கு ஓடி ஓடி ஊழியம் செய்வார். ஆகவே தான் சுறுசுறுப்பாக இவன் இரவும் பகலும் வேலை செய்வான் என்று தெரிந்து கர்த்தர் மீனவர்களை தெரிந்து கொண்டார். மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பார், துடிப்பாக இருப்பார், பேசுறது கூட என்னதான் பேசுறோன்னு தெரியாமல் பேச மாட்டேங்குவார். அதுபோல ஒரு குணம் சில சமயத்தில் நம்ம குடும்பத்திலையோ நம்ம வேலை செய்கிற இடத்துலையோ யாராச்சும் இது போல் செஞ்சால் நம்ம சொல்லுவோம், ஏ பேதுரு மாதிரி நீ செய்யாத, முந்திரி கோட்டை மாதிரி நீ செய்யாதன்னு சொல்லுவோம், எல்லாவற்றிலும் முந்திக்கொள்வார். அதுபோல் ஒரு கேரக்டர் இவருக்கு. அடுத்தபடியாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ராவ் போச்சுன்னு பந்தியில் எல்லோருடைய கால்களை கழுவும் போது இவர் சும்மா பார்த்துட்டு இருக்கார். இவனுடைய காலை கழுவும் போது உடனே இவர் சத்தம் போடுகிறார், இமோஷனல், ஆண்டவரே நீர் என்னை கழுவக்கூடாது என்று. ஆண்டவர் சொல்கிறார், சுமார்ப்பா நான் கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்ல, ஆண்டவர் அப்படி என்றால் என் தலையும் சேர்த்து கழுவுங்க. ஸோ எப்பொழுதும் சம்திங் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சனாக தான் இவர் இருப்பார். ஆண்டவர் அளவில்லாமல் நேசித்தவன். ஆண்டவர் இவன் தன்னை 3 மறுதளிக்க போகிறான் என்று சொல்லி கூட ப்ரெடிக்ட் பண்ணும்போதோ அவன் சொல்லுவான், ஆண்டவரே மறித்தாலும் நான் உம்மை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இது உண்மை, அவன் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் உண்மையான ஸ்டேட்மெண்ட். உண்மையிலே ஆண்டவரை அவன் அப்படி தான் நேசித்தான். தேவஜனமே, ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மேலேயே என்ன இருக்கும், காட் ஓரியன்ட் பீப்புளாக இருப்போம். எழுந்த ஆண்டவர் ஞாபகம், படுத்தா ஆண்டவருடைய ஞாபகம், எதை செஞ்சாலும் ஒரு துடிப்போடு ஆண்டவருக்கு என்று நம்ம செய்வோம். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளில் என்னுடைய சபையை சுத்தப்படுத்த முடியாக எங்கள் ஐயா சொல்லிட்டு போயிட்டார். அப்பொழுது நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், என்னுடைய காலேஜுக்கும் என்னுடைய சபைக்கும் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், மிகவும் அருகில் தான் இருக்கும். அப்போ 3:30 போல் இருக்கும், நான் காலேஜிலேருந்து ஓடி வந்து ஆலயத்தை பார்க்குறேன். துடைக்க துணி இல்லை, அப்போ ப்ரஷ் எல்லாம் பண்ணுவாங்க, நாங்கள் அப்போ துணியில் தான் அதெல்லாம் துடைப்போம், மேலே இருக்கிற அந்த ஆங்கிள்களெல்லாம் துணியில் துடைப்போம். அப்போ துணி இல்லாததுனால தேடி தேடி பார்க்குறோம், எங்கேயும் இல்லை. அந்த துணி இல்லைன்னு சில வாலிபர்கள் போயிட்டாங்க துடைக்காமல், ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. பாய்ட்டில் இருக்கிற கர்ச்சி போயிட்டேன் எடுத்து மேலே இருக்கிற ஆங்கிள் எல்லாம் சுத்தமாக துடைச்சேன், கர்ச்சி முழுக்க பிளாக் ஆகிடுச்சு. தேவஜனமே, உண்மையான விஷயத்த சொல்கிறேன், நான் என் நாக்காலேயே அந்த ராட் மேலே இருக்கிற அந்த ஆங்கிள் எல்லாம் அப்படியே தொடச்சி தொடச்சி என் ஷர்ட்டில் நான் தேய்த்து கொள்வது உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். தேவன் மேலே அன்பு வைத்திருந்தால் எதையும் அவருக்காக சாதிக்க நம்ம புறப்படுவோம். சொல்லப்போனால் இயேசுக்காக ஒரு மென்டலாக இருப்போம். பேதுரு கூட அப்படி தான், ஆண்டவர் எந்த மீட்டிங்கை வைத்தாலும் இவர் தான் முன்னாடி இருப்பார். ஆண்டவர் எந்த காரியத்தை சொன்னாலும் பேதுரு தான் முன்னாடி இருப்பார். வாய் இவருக்கு சரியில்லாமல் போனாலும் ஆனால் ஆண்டவரை அதிகமாக நேசித்தவன் இந்த பேதுரு. ஆகவே தான் அவன் சொல்லுகிறான், ஆண்டவர் என்ன வந்தாலும் என் உயிரை போனாலும் நான் உங்களை விடமாட்டேன். அவன் ஸ்டேட்மெண்ட் உண்மையான ஸ்டேட்மெண்ட். உண்மையாகவே கர்த்தரை அவ்வளவு நேசித்தவன் பேதுரு. ஆண்டவரும் பேதுருவை அளவில்லாமல் நேசித்தார். அநேக சீக்ரெட்டான இடத்துக்கெல்லாம் பேதுருவை தான் கர்த்தர் அனுப்புவார். கான்ஃபிடென்ட்டாக இருப்பான் பேதுரு.
வாய் தெரியாம பேசிட்டாலும் ஆண்டவர் சொல்ற விஷயத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பார். இந்த ராவபஜன பந்தியை ஆண்டவர் அனுசரிக்கிறத யூதாஸ் ஏற்கனவே தெரிஞ்சிட்டா அவன் அண்ணா காய்பா யூதர்ல கொண்டு வந்து அதை தடுத்து விடுவான் என்று ஆண்டவர் அறிந்து ராவபஜன பந்தியை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு விடுகதையை போல சொல்லி அனுப்புவார். நேரா நீங்க போங்க, அங்க ஒரு மனுஷன் தண்ணி தூக்கிட்டு வருவான், அவன் எந்த வீட்டுக்குள்ள போறானா அங்க போயிட்டு அந்த எஜமான பார்த்து போதகர் அவர் போஜனம் செய்ய முடியாத ஒரு இடத்த ஆயத்தப்படுத்தணும்னு சொல்றாரு, நீங்க போய் சொல்லுங்கன்னு ஆண்டவர் இன்டைரக்டா சொல்லி அனுப்புவார். அப்படி சொல்லி அனுப்புகிற ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா பேதுரும் யோவானும் தான். அப்ப சீக்கிரட்டான இடத்துலலாம் ஆண்டவர் இந்த பேதுருவை தான் பயன்படுத்துவார். சோ கான்ஃபிடென்ட், அவ்வளவு கர்த்தரை நேசித்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் வந்து பிடிக்கிறார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் அவனுடைய காதை கூட பேதுரு என்ன பண்ணிடுறான், கோபத்தில் வெட்டி போட்டுறான். நினைச்சு பாருங்க எவ்வளவு தேவனை நேசித்திருப்பான். அப்படி செய்தால் இந்த பேதுருக்கு என்ன நடக்கும் என்று பேதுருக்கு தெரியும். இருந்தாலும் பின்விளைவை பற்றி கவலைப்படலை, என்னுடைய ஆண்டவரை பிடிக்கிறாங்களே என்று இந்த பேதுருவால தாங்க முடியாம பட்டயத்தை எடுத்து காதை வெட்டி போட்டார். அந்த அளவு ஆண்டவரை அளவில்லாம நேசிக்கிறவன். நீங்க அந்த கெத்செமனே தோட்டத்துல பார்க்கும்போது அநேகர் ஓடி போறாங்க, ஆனா பேதுரு அப்படி செய்யல, கத்தி எடுத்து காதை வெட்டியார். அவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறவன். இப்பொழுது ஆண்டவரை பிடிச்சிட்டாங்க. இவன் நேசித்த ஆண்டவர் பிடிபட்டு போனார், தன்னையே ஒப்பு கொடுத்தார் பிடிக்கும்படியாக. அப்படிதான் நம்ம சொல்லணும். பிடிபட்டு போனதுமே இந்த பேதுரு ஆண்டவரை பின்பற்றுகிறார். எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்க பேதுரும் யோவானும் மறைந்து மறைந்து போகிறார்கள். அதை நம்ம வேதத்துல படிக்கலாம். மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல நம்ம அதை படிச்சுட்டு வரலாம். கடைசியாக நம்ம மத்தேயுவில் பார்க்கும்போது உங்களுக்காக நான் அதை படிக்கிறேன். மத்தேயு 26:69 வரையில் நம்ம படிக்கும்பொழுது இப்படியாக சொல்லுகிறது, அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரண்மனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தா என்றாள். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லோருக்கும் முன்பதாக மறுதளித்தான். தேவனை உண்மையாக நேசித்தவன், தேவன் மேலே உண்மையான அன்பு வைத்திருந்தவன், அது வெளிப்படியாக காட்டினவன் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக பயத்தினால ஆண்டவரை மறுதளிச்சிடும். அடுத்தபடியாக 71 அவன் வாசல் மண்டபத்திற்கு போனபோது வேறொருத்தி அவனை கண்டு, இவனும் நசிரேனாகி இயேசுவோடு கூட இருந்தான் என்று அங்கே இருந்தவர்களுக்கு சொன்னாள். அவனோ, அந்த மனுஷனை நான் அறியேன் என்று ஆணையிட்டு மறுபடியும் மறுதளித்தான். இவ்வளவாய் ஆண்டவரை அளவில்லாமல் நேசித்த பேதுரு, ஆண்டவர் மேல அன்பு வைத்திருந்த பேதுரு, பெண்ணுக்கு பயந்துட்டு ஆண்டவரை மறுதளித்து விடுகிறான். அவரை எனக்கு தெரியாது, கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கான் பேதுரு. ஏனென்றால் ஆண்டவரை அநேக முறை பிடிக்கு வரும்போது மறைந்து விட்டார் ஆண்டவர். ஆனால் இந்த இடத்துல முதல் முறையாக ஆண்டவர் பிடிபட்டு போகிறார், அடிக்கிறாங்க ஆண்டவரை, துன்பப்படுத்துறாங்க. ஆண்டவர் ஒரு அடிக்கப்படுகிற ஆட்டை போல ஒரு ஹெல்ப்லெஸ் பர்சனா, உதவுவார் அற்றவராக ஆண்டவர் அங்கே காணப்படுகிறார். எந்த வல்லமையும் கர்த்தர் வெளிப்படுத்தவில்லை. அவ்வளவு தாண்டா இயேசு சாமியின் கதை முடிந்து விட்டது என்று ஒரு குழப்பம் இவனுக்கு. தண்ணீரை ரசமாய் மாற்றினவர், 5,000 பேருக்கு கொடுத்தவர், ஏன் மரித்த லாசருவை உயிரோடு கூட எழுப்பினவர், இப்பொழுது என்ன ஆனது என்று இவனுக்கு தெரியவில்லை. இவன் பார்க்கிறான் கெத்செமனே தோட்டத்தில் ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு காதை வெட்டிடுறான் அந்த ஆவேசத்தில். ஆனால் தொடர்ச்சியாக ஆண்டவர் பிடிபட்டு போனதுமே அவனுக்கு இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை எல்லாமே தளர ஆரம்பித்தது. தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட துவக்கத்தில் ஆண்டவருக்காக பிரகாசிப்போம், ஓடுவோம், ஜபிப்போம், கண்ணீர் வடிப்போம், சபையே நம்முடைய மகிழ்ச்சியாக இருக்கும், தேவ வசனமே நம்முடைய சாப்பாடாக இருக்கும்,
ஜெபிக்கிறதே நம்முடைய மகிழ்ச்சியா இருக்கும். தேவ பிள்ளைகளோடு கூட பேசுறதே நமக்கு பெரிய ஒரு ஆனந்தமா இருக்கும். தேவ சமூகமே நம்ம வாழ்க்கையின் பெரிய ஒரு பொக்கிஷமா இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள், கண்ணீர்கள் வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் ஜெபித்தும் ஆண்டவர் ஜெபத்தை கேளாதவர் போல இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசமும் கொஞ்சம் கொஞ்சம் தளர்ந்து விடுகிறது. ஆண்டவர் மறந்தாரா, கைவிட்டாரா, அப்பொழுது எவ்வளவு நன்மை செய்தார், அப்பொழுது நம்ம ஜெபிக்கும் பொழுது என்னென்னலாம் அற்புதத்தை செய்தார். இப்பொழுது என் வாழ்க்கையில் ஒரு ஜெபமும் கேட்க மாட்டேங்கிறது. அவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், இவர்கள் சாட்சி சொல்கிறார்கள், அவர்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு எங்கே என் வாழ்க்கையில் என்று நாள்பட நாள்பட நம்ம விசுவாச பாதையில் ஒரு தளர்ச்சி வரத்தான் செய்கிறது. பேதுரும் இப்போ கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்காங்க. இவ்வளவு வல்லமையான ஆண்டவர் இப்பொழுது சாதாரண ஒரு கைதியை போல, ஒரு கிரிமினலை போல பிடிப்பட்டு இப்படியாக அவமானப்படுத்தப்படுகிறாரே என்று கன்ஃபியூஷனில் அவன் விசுவாசம் தளர்ந்தவனாக இரண்டு முறையும் மறுதளித்து விடுகிறான். மூன்றாவது முறை பார்ப்போம். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். நன்றாக இங்கே கவனிக்கணும். 74 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அப்பொழுது அவன், அதாவது பேதுரு, அந்த மனுஷனை அறியன், இயேசுவை அறியன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவிற்று. அப்படியே கவனிங்க, இதே சினாரியோ, இதே சூழ்நிலை. இப்போ சேவல் கூவுகிறது, பேதுருவுக்கு நன்றாக தெரிந்து விட்டது. ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருதயத்தை குத்துற மாதிரி அவன் காதல துணிக்கிறது. அந்த ஒரு நேரத்தில் இப்பொழுது லூக்கா எழுதுகிறார். லூக்கா 22:61 நம்ம படிக்கும் பொழுது, அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. அதாவது மத்தேயு எழுதும்போது சொல்றாரு, அவன் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினானா, இயேசு என்று யாருன்னு எனக்கு தெரியாது, அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, அவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்கன்னு சத்தியம் பண்ணி சாதித்தது மட்டுமல்ல அவரை சபிக்கவும் ஆரம்பிச்சிட்டான். இந்த நேரத்துல சேவல் கூவுகிறது. இத லூக் அழகாக எழுதுகிறார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். மூன்று முறை மறுதளிக்கிறான். மூன்றாவது முறை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்குறான். சேவல் இங்க கூவுகிறது. சேவல் கூவுகிறதற்குள்ளாக என்னை மூன்று முறை நீ மறுதளிப்பா என்ற சொன்ன இயேசுவின் வார்த்தை இவனுக்கு காதுக்கு தொனித்து இருதயத்து குத்துமதோ, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அதுதான் லூக் அழகா எழுதுறார். லூக்கா மட்டும்தான் அதை எழுதுறாரு. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்த்தார். வேதம் சொல்லுகிறது 62 வசனத்தில், வெளியே பேதுரு போய் மனம் கசந்து அழுதான். அந்த பார்வை சாதாரணமான பார்வை இல்லை. 3.5 வருஷம் நான் உன்னோடு கூட இருந்தனே, என்ன சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கிட்டே பேதுரு என்ற பார்வை இல்லை. பேதுரு, பயத்தினால என்னை நீ சபித்திருந்தாலும், பயத்தினால நான் இல்லை என்று நீ சாதித்திருந்தாலும், நான் சிலுவையின் மரணத்திற்கு போகிறதுக்கு முன்னாடியே உன்னை பொறுத்த வரையிலும் நான் செத்து போனேன் என்ற முடிவை நீ எடுத்திருந்தாலும், பேதுரு இந்த நேரத்திலையும் நான் உன்னை நேசிக்கிறேன். ஸ்டில் ஐ லவ் யூ பீட்டர். தேவஜனமே, உங்களை பார்த்து ஆவியானவர் ஏக்கத்தோட சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் நடந்த எந்த சூழ்நிலையா இருந்தாலும், உன் வாழ்க்கையில் நீ எடுத்த எந்த தவறான முடிவா இருந்தாலும், உன் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு நீ தூர போன நிலைமையா இருந்தாலும், ஊழியத்தை விட்டுட்டு நீ போன நிலைமையா இருந்தாலும், கர்த்தர் கொடுத்த அழைப்பை நீ உதாசீனப்படுத்தின நிலைமையா இருந்தாலும், இதோ கண் கலங்கினவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் பெயரை சொல்கிறார், என் மகனே, என் மகனே, மகனே. நீ எதற்காக இப்படி செஞ்ச, ஏன் இப்படி செஞ்ச, நான் அதை பத்தி கேட்க மாட்டேன். உன்னுடைய பலவீனம் எனக்கு தெரியும்.
இப்பொழுது மனம் திரும்பி வந்துட்டு நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அன்பின் பார்வை, இரக்கத்தின் பார்வை. பேதுரு அவரை பார்த்ததுமே அவர் இவனை கருணையோடு கூட பார்க்கிறார். உள்ளம் உடைக்கப்பட்டவனாக, மனம் கசந்தவனாக, ஓ என் தெய்வமே என் தெய்வமே என்று ஆச்சா உம்மை மறுதளித்து விட்டேன் அப்பா என்று கதறி கண்ணீர் வடிக்கிறான். என்னுடைய வாலிப நாட்கள் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் டென்த்து முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிறேன். காலேஜில் எல்லாமே புதிய ஒரு வாழ்க்கை. அப்போ எனக்குள்ளே ஒரு எண்ணம், ஒரு ஹீரோவை போல் நானே என்னை நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் மறக்கிற ஒரு சூழ்நிலை. உலக நண்பர்களும் காலேஜும் அவருடைய போக்கும் எனக்கு கொஞ்சம் இன்பமாக இருந்தது. ஏன்னா புதுசாக பார்க்குறாங்க. என்னோடய டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு காலேஜுக்கு போனதும் பெண்கள் ஆண்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பேசுறது, நம்ம மதிக்கிறது, நம்ம புகழ்த்துறது, நம்மோடு கூட இருக்கிறது, எல்லாமே நம்ம ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஃபீல் பண்ணுற ஒரு சூழ்நிலை ஒன்று வரும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் மேலே இருந்த அன்பை விட்டுட்டு எனக்கு முழுக்க உலகம் அது போல தான் என்னோடய வாழ்க்கை கடந்து போனது. சுத்தமாக சொன்னப்பனா, ரட்சிக்கப்பட்ட நாளில் எப்படி ஆண்டவரை தேடணும், எப்படி அன்பாக இருப்பணும், எப்படி துதிப்பணும், எப்படி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும், அதுபோல் கடுக்களவு கூட எனக்கு இப்பொழுது இல்லை. சபைக்கு ஏனோ தானோன்னு போவேன், ஜெபிப்பாங்க ஜெபிப்பேன், வந்துடுவேன், அப்படி தான் நான் இருந்தேன். ஆனால் கடைசியில் தேவ ஜனம் என்ன நடந்தது தெரியுமா? வாழ்க்கையில் நிம்மதி எழுந்தது, கண்ணீர், கவலை, வேதனை, போராட்டம், ஏமாற்றங்கள், வாழ்க்கையில் தொடர்ச்சியாக வர வர வர, ஆண்டவரே எதற்கு எனக்கு இது போல வாழ்க்கை என்று தேவ சமூகத்திற்கு வரக்கூடாத அளவுக்கு எனக்கு வெக்கம். அவ்வளவு துக்கமும் வெக்கமும் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக எனக்கு இருந்ததுனால ஆண்டவர்கிட்ட நம்ம எப்படி போகிறது, எப்படி என் முகத்தை ஆண்டவருக்கு நான் காட்டுவேன் என்று அப்படி வெக்கப்பட்டு ஒதுங்கி நின்றேன். நான் ஒரு முறை என் வீட்டில் என்னுடைய ஜபம் நேரம் வந்தது. நான் முழங்கால் பிடித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து கேட்டார், யார் உனக்கு வேணும்? ஒரே கேள்வி, உனக்கு யார் வேணும்? அந்த கேள்வி என்னை உடைக்க ஆரம்பித்தது. தேவ ஜனமே, ஏறக்குறைய 2:30 நேரம் தேவ சமூகத்தில் கதறி 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 அழுது ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு யாரும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், நீங்கள் மட்டும் போதும் சுவாமி. இழந்து போன மகிழ்ச்சி, சமாதானம், நிம்மதியை கர்த்தர் அந்த நாளில் எனக்கு கொடுத்தார். இங்கே பேதுரின் வாழ்க்கையில் பார்க்கும்போது கூட மனம் கசந்து அவன் அழுகிறான். இதோடு கூட முடியல கதை. ஆண்டவர் மரித்தார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்துக்கிறார். இதுவரையில் நீங்கள் பார்த்தீங்களா, பேதுரு உள்ளத்தில் ஏதோ ஒரு குத்திட்டே இருக்கு. தேவனை இப்படி நம்ம மறுதளிச்சிட்டுமே, அந்த பார்வை, ஆண்டவர் பார்த்த பார்வை உள்ளத்தை உருக செய்கிறது. தேவ ஜனமே, அதே பார்வையோடு தான் இரவும் பகலும் கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். நீ எவ்வளவு தூரம் போனாலும் பரவாயில்லை, கர்த்தர் உன்னை கண் கலங்கினவராக பார்த்து கொண்டே இருக்கிறார். உன் பாவங்களுக்கு தக்கதாக உனக்கு செய்யாமலும், உன்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்கிற தேவன் உன்னை கண் நோக்கி பார்க்கிறார். என் பிள்ளை, உன் பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன், நீ மறுபடியும் வந்துடுவேன், 3 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். எழுந்து பேதுருவுக்கும் யோவானுக்கும் எல்லா சீஷர்களுக்கும் காட்சி கொடுக்கிறார். அங்கே நீங்கள் ஒரு வார்த்தையை நீங்கள் படிக்கலாம், நான் உயிர் தெழுந்த விஷயத்தை பேதுருக்கு சொல்லணும்னு ஆண்டவர் பேரை மென்ஷன் பண்ணுவார். தேவஜனமே, ஆண்டவரை இந்த பேதுரு எவ்வளோ நேசித்தான் ஆண்டவர் தெரியும். பாதியில் வந்த அந்த சூழ்நிலை நிமித்தமாக ஆண்டவரை அவன் மறுதளித்ததுனால அவன் குற்றத்தை கர்த்தர் கண்டுக்கவே இல்லை. நீ துவக்கத்தில் எவ்வளவு கர்த்தரை நேசித்தாய் என்பதை கர்த்தருக்கு நன்றாக தெரியும். இப்பொழுது இருக்கிற பாதையை நினைச்சிட்டு சாத்தான் சொல்லுவான், நீ பாவி, நீ கீழே விழுந்துட்ட, இனியும் எழுந்திருக்க முடியாது என்று. இதோ கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது, உன் பாவத்துக்கு தக்கதாக நான் செய்யாமலும், உன் அக்கிரமங்களுக்கு தக்கதாக நான் சரி கட்டாமலும் இருக்கிறேன். உன் பாவத்தை நான் நினைத்து கூட பார்ப்பதில்லை. என் பிள்ளை என்னிடத்துல வந்துவிட்டேன்,
ஆண்டவர் சொல்லுகிறார், உயிர் தெழுந்த விஷயத்தை நீ போய் என்னுடைய சீஷர்களுக்கும் ஸ்பெஷலாக பேதருக்கும் போய் சொல்லு. இப்பொழுது யோவான் 21 படிக்கும்பொழுது, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பு கூறுகிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தவறம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அதற்கு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். கவனிங்க, இப்பொழுது மூன்றாவது முறை ஆண்டவர் கேட்கிறார். ஏன்னா மூணு முறை இவன் மறுதளிச்சான், கடைசியா சபிக்கிறான். ஆண்டவர் அந்த தீமைகளை இப்பொழுது நன்மையாக மாத்துகிறான். அவன் சொன்ன அந்த நெகட்டிவ் கன்ஃபஷனை ஆண்டவர் பாசிட்டிவா மாத்துகிறார். ஆகவே தான் அறிக்கை செய்ய வைக்கிறார், ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான். மூணாவது முறை ஆண்டவர் கேட்கிறாரு. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாவது தரம் தன்னை கேட்டபடினாலே அவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. மூன்று முறை சேவல் பூவின ஞாபகம் வந்துடுச்சு. பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவே என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். ஆண்டவரே, நான் உம்மை எவ்வளவு நேசித்தேன், நீர் தண்ணீர் மேலே நடந்தீர் என்று பார்த்து நானும் நடக்க உம்மோட வந்தேன். கீழே விழுமது கூட என் சுய பலத்தில் நான் நீந்தவில்லை, உம்மைதாம்பா நோக்கி கேட்டேன். மறுரூப மலையில கூட உமக்கு ஒரு கூடாரம், எலியாக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம்னு சொன்னே தவிர எனக்கு ஒரு கூடாரம்னு சொல்லல. சாமி, என் வாழ்க்கையை நான் சிறுக நீர் பெருக வேண்டும் என்று தான் இருந்தேன். மத்தியில வந்த போராட்டங்கள், பிரச்சனைகள், பயங்கள் என்னை உமை விட்டு பிரித்து விட்டது. நான் உமை மறுதளித்து விட்டேன். உமை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கின. ஆண்டவரே, நான் உமை விட்டு தூர போய்விட்டேன். ஒருவேளை பேதுருவை போல உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை விட்டு தூர போயிட்டீங்களா? ஆண்டவரை மறுதளித்து விட்டீங்களா? ஒரு நாளில் உன் நண்பர்கள் எல்லாம், இப்பொழுது இவன் ஆலயத்துக்கு போனது முதல், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது முதல் இவன் வாழ்க்கை மாறிவிட்டது, இவன் பேச்சு மாறிவிட்டது, இப்பொழுது இவன் நல்லவனாக இருக்கிறான் என்று உன்னை சொல்லி அநேகர் புகழ்ந்தார்கள். இன்று கர்த்தரை விட்டு நீ விலகினது நிமித்தமாக எல்லோரும் உன்னை ஏளனமாக பார்த்து, எப்படி இருந்தா இப்பொழுது இப்படி ஆயிட்டானே என்று ஒரு அவமானத்தின் சின்னமாக பார்க்குறாங்களா? ஒருவேளை உங்களுக்கே ஆண்டவரிடத்தில் நான் எப்படி வருவது, எப்படி நான் ஜெபிப்பது, மறுபடியமாக நான் ஆலயத்துக்கு வந்தால் பாஸ்டர் என்ன நினைப்பார், இவ்வளவு தவறு செய்து விட்டுமே என்று. நீ ஆலயத்துக்கு வராம நடுமத்தியில் போராடி கொண்டு இருக்கிறாய். அருமையான தம்பி, அருமையான தங்கச்சி, அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஊழியத்தில் ஒரு நாள் ஆண்டவருக்காக பிரகாசித்தேன், ஜெபித்தேன், ஓடினேன், வேதத்தை தூக்கினேன், எப்பொழுது ஆலயத்தில் இருந்தேன், மற்றவங்களுக்கெல்லாம் ஆண்டவரை குறித்து சொன்னேன், என் வாழ்க்கையில் தொடர்ச்சியாய் நடந்த போராட்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாய் ஜெபித்தும் ஆண்டவர் எனக்கு பதில் கொடுக்கவில்லையே என்ற வேதனையில இன்னைக்கு ஆண்டவரை விட்டு நான் தூரப்பட்டேன் என்று கண்ணீரோடு கூட நீங்கள் இப்பொழுது என் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த மகிமையான ஊழியத்தை விட்டுவிட்டு தன் கூட்டை கலைத்த காகத்தை போல அலைந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆலயத்தில் கர்த்தர் கொடுத்த மேன்மைகள், அவர் கொடுத்த வேலைகள், அவர் கொடுத்த ஊழியத்தெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கு தூரமா இருக்கீங்களா? உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், மறுபடியுமாக நான் உன்னை கட்டுவேன், மறுபடியுமாக நான் உன்னை புதுப்பிப்பேன், மறுபடியுமாக நான் உன்னை மேன்மையாக்குவேன். தேவ ஜனமே, எந்த பேதுரு தேவனை சபிக்கவும் சத்தியம் பண்ண தொடங்கினானோ அதே பேதுருவை வைத்து தான் கர்த்தர் சொல்கிறார், என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று கர்த்தர் இந்த பேதுருவுக்கு சபையின் மிகப்பெரிய பொறுப்பை கொடுக்கிறார்.
அவர் தான் உன்னை நேசிக்கிற அன்புள்ள தகப்பன். அவர் உன்னை வெறுக்க மாட்டார் தம்பி. அருமையான ஊழியரே, அவர் உன்னை வெறுக்கல, அவர் உன்னை நேசிக்கிறார். இந்த உலகத்துல நீ கடந்த பாதைகள் வேதனை நிமித்தமாக நீ அவரை விட்டு தூரம் இருக்காத. வேதனைகள் மத்தியிலும் அவரை பிடித்துக் கொள். இந்த வேதனை உங்கள் வாழ்க்கையில அநேக நாள் தொடராத, மேன்மையாக்குவார். கன்ஃபியூஷன், கண்ணீர் மூன்று நாள் தான் பேதுருக்கும் சீஷர்களுக்கு இருந்தது. வெள்ளிக்கிழமை கன்ஃபியூஷன், சனிக்கிழமை வேதனை, ஞாயிற்றுக்கிழமை ரிசரக்ஷன். நம்ம பிரச்சனை போராட்டம்லாம் கொஞ்ச நாள் தான். நெருக்கப்பட்டாலும் ஆண்டவரே உங்க நாங்கள் விடமாட்டோம் என்று அவரை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்க ஊழியத்தை கர்த்தர் கட்டுவார், உங்க வாழ்க்கையை கட்டுவார். முன்பை காட்டிலும் அவரிடத்துல வந்து விடுங்கள், ஆயிரம் மடங்கு என் தேவன் உங்களை உயர்த்தி மேன்மையாக்குவார். மூன்று மடங்கு ஆசீர்வாதம். காலையில பார்த்தோம் தொடர்ச்சியா தேவனை வேதனைப்படுத்தின அந்த சிம்சோன் ஆண்டவர் இடத்துல மனமாறி ஜெபித்த உடனே அவன் வாழ்க்கையில 3000 பெலிஸ்தர்களை கொல்லும்படியாக ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். இந்த பேதுரு பாருங்க, சபை தொடங்கின அந்த முதலாவது நாளே கர்த்தர் பேதுரு தான் பயன்படுத்துறார். உடைக்கப்பட்டவனை பயன்படுத்துறாரு, ஆண்டவரை சபித்தவனை பயன்படுத்துறாரு, ஆண்டவர் நாமத்தை தூஷித்தவனை பயன்படுத்துறாரு. ஏன் மனம் மாறிட்டான், ஆண்டவர் பாதத்துல வந்து விழுந்துட்டான். ஆண்டவரே நான் செய்தது தவறு, உம்முடைய பாதத்துல விழுகிறேன் என்று மனம் கசந்து ஒப்பு கொடுத்துட்டான். அதனால தான் ஓபன் ஸ்டேட்மெண்ட் அவன் சொல்லுகிறது, ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறது. ஆண்டவர் இந்த பலவீனமான பாத்திரத்தை எடுத்தாரு. இவனுடைய ஒரே பிரசங்கத்துல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இவனுடைய ஒரே பிரசங்கத்துல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. முதலாவது இவன் மூலமாகத்தான் புரட்சாதிக்கிறதுக்கு சுவிசேஷத்தை கருத்து சொல்ல வைத்தான். பாத்தீங்களா, ஆண்டவர் நீங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கிறீங்கன்னு பாக்குறதுல. ஒருவேளை உடஞ்சு போனா கூட, உடைந்து போன உங்க வாழ்க்கையை அவர் உருவாக்கி அவர் உங்களை பெர்ஃபெக்டா பண்ணிடுறாரு. கவலைப்படாதீங்க. இந்த இலுஸ்ட்ரேஷனை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஒரு இடத்துல ஒரு மூர்க்கமான தகப்பன், அவருக்கு ஒரே ஒரு மகன். இந்த மூர்க்கமான மனுஷனுக்கு ஒரு தம்பி ஒருவர் இருந்தார். அவர் இவருக்கு விரோதமாக ஏதோ ஒரு செயல் செய்து விட்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டார். 5 வருடம் கழித்து அண்ணன் எல்லாவற்றையும் மறந்திருப்பார் என்று வீட்டுக்கு வர, இவர் வளர்த்த நாய் அவரை ஞாபகம் வைத்து கொண்டு அவரை பார்த்ததுமே அவர் மேலே ஓடி அவரை நக்கி வாளை ஆட்ட ஆரம்பிச்சிச்சு. ஏற்கனவே சொன்ன அண்ணன் ஒரு மூர்க்கமானவர் என்று அவங்க தம்பியை கொடூரமான வார்த்தைகளால் திட்டி வீட்டை விட்டு துரத்தி விடுகிறார். அந்த கோபத்தில் அவன் மேலே இன்னும் ஞாபகம் வைத்திருந்து நான் சோறுபட்டு வளர்க்குற நாயாக நீ அவனுக்கு வாளாட்டின என்று சொல்லி நாயின் வாளை கூட வெட்டிடுறார். அவ்வளோ ஒரு மன்னிக்காத சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். இதையெல்லாம் தன்னுடைய ஒரே மகன் பார்த்துட்டே இருக்கிறான். இவன் வாலிப பிரியாயத்தை அடையும் போத இவனும் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டு வீட்டை விட்டு அப்பா விட்டு ஓடி போகிறான். இப்போ இவனுக்கு பசி கொடுமை, போட்டுக்கிறதுக்கு சரியான உடை இல்லை, தங்கிறதுக்கு சரியான இடம் இல்லை. ஒரு வாரம் இருக்கிறான், 2 வாரம் இருக்கிறான், 1 மாதம் இருக்கிறான், அதுக்கு மேலே அவனால் இருக்க முடியல, மிக்கவும் கஷ்டப்படுகிறான். அப்பொழுது தான் அப்பா இடத்துல போய் மன்னிப்பு கேட்கலாமா, வீட்டுக்கு திரும்பி போயிடலான்னு ஒரு உணர்வு அவன் புத்தி தெளியும் போத இவனுக்கு ஃப்ளாஷ்பேக். என்னுடைய சித்தப்பா, என்னுடைய அப்பாவுக்கு தம்பிய அப்பா எப்படி விரட்டி அவருக்கு நாய் வாளாட்டும் பொழுது கூட அந்த வாளை வெட்டினாரே, என்ன போய் சும்மா விடுவாரா என்ற ஒரு பயம். என்ன செய்யறதுன்னு இவனுக்கு தெரியல. கடைசியாக ஒரு இரவு கண்ணீரோடு கூட அவன் கடிதம் எழுதுறான். இவன் வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்கும். அந்த மரத்து பக்கத்தில் இரவில் ஒரு ஆலஜின் லைட் எரிந்து கொண்டே இருக்கும். இவங்க வீட்டுக்கு முன்னாடி ரயில்வே தண்டவாளம் இருக்கும், அதில் ட்ரெயினுங்கெல்லாம் போகும் வரும், அது போன்ற ஒரு லொக்கேஷனில் இருக்கான். இப்பொழுது இவன் கடிதம் எழுதுறான் அப்பாவுக்கு. அப்பா, நான் 26ஆம் தேதி 7ஆம் மாதம் சரியாக 8 மணிலிருந்து 9:10க்குள்ளாக நம்ம வீட்டு பக்கம் அந்த நேரத்தில் ட்ரெயின் போகும், அந்த ட்ரெயினில் நான் வருவேன். உண்மையிலேயே
என்ன நீங்க மன்னிக்கிறவரா இருந்தா நம்ம வீட்டு முன்னாடி இருக்கிற அந்த மரத்துல ஒரு வெள்ளை கொடியை கட்டிடுங்க பா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்களை விட்டு நான் தூரம் போயிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஒத்துக்கிறேன், இனிமேல் நான் தவறு செய்ய மாட்டேன்ப்பா, இது ஒரு முறை எனக்கு மன்னிப்பு கொடுத்து நீங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உங்கள் தம்பிக்கு செய்த செயலை நான் பார்த்து என்னையே ஏற்றுக்க மாட்டீங்களான்ற ஒரு பயம் எனக்குள்ளே இருக்குது. நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள விட்டால் நான் எங்கப்பா போவேன் என்று சொல்லி உருக்கத்தோட கண்ணீரோட ஒரு லெட்டர் எழுதி அவன் போடுகிறான். இப்பொழுது 7 மாதம் 26 தேதி அந்த 8 மணிலேருந்து 9:10 போகிறதான ட்ரெயின் அந்த நேரம் வந்தது. இவன் அந்த ட்ரெயினில் உட்காந்துட்டு வீட்டை பார்க்குறான், மரத்தை பார்க்குறான். மரத்தை பார்க்கும்போது மரமே காணவில்லை. இவன் நினச்சான், அப்பா நம்ம மேலே இருந்த கோபத்தில் மரத்தை மேலே கொடியாக கட்டுறது, மரமே இல்லாமல் மரத்தை எடுக்கிறேன்னு எடுத்துட்டாரா என்று ஆச்சரியத்தோடு கண்ணீரோடு பார்க்கும்போது, தேவஜனமே என்ன பெரிய ஆச்சரியம், மரம் முழுக்க வெள்ளை கொடி கட்டப்பட்டு இருந்தது. மரமே தெரியல, மரம் முழுக்க வெள்ளை கொடி அப்பா கட்டியிருந்தார். இவன் சந்தோஷத்தோட, ஓ எங்க அப்பா என்னை மன்னித்திருக்கிறார் என்று அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இவன் இறங்கும்பொழுது இவன் பாதம் தரையில படல. அப்பா ஓடி வந்து அவனை தூக்கிட்டு தன் தோளின் மேல சுமந்து ஓடுகிறார், ஓடுகிறார், வீட்டை நோக்கி ஓடுகிறார். இந்த தகப்பனுடைய வேலைக்காரர்கள் எல்லாமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க, இவ்வளோ மூர்க்கமான மனுஷன் எப்படி இதெல்லாம் செய்கிறார் என்று. தேவஜானமே, இந்த தகப்பன் வீட்டில் போயிட்டு மகனை கட்டி பிடிச்சி முத்து கொடுத்து உள்ளே போகிறார். தாய், அதாவது இந்த மனுஷனுடைய மனைவி, கண்ணீரோட கணவனுடைய கையை பிடிச்சி அழுகுறாங்க. நீங்கள் எங்கே பிள்ளைய கோபத்தில் மறந்துடுவீங்களான்னு நினச்சேன் என்ற வார்த்தையை அவங்க சொல்லும் போது அப்பா சொன்னாராம், என்னுடைய தம்பி தப்பு பண்ணதுக்கு நான் தண்டனை கொடுத்தது உண்மை, இவன் என்னுடைய தம்பி இல்லடி, என் ரத்தம், என் பிள்ளை, அவன் போனதுலேருந்து நான் எங்கே சாப்பிட்டேன், எங்கே தூங்கினேன், எங்கே நான் நிம்மதியாக இருந்தேன். தேவச்சனமே, தூதர்கள் தவறு செய்யும் போத தேவன் அவர்களை சங்கிலினால் கட்டி போட்டார், ஆனால் நீ நானும் தவறு செய்யும் போது தன்னுடைய குமாரனையே நமக்காக கொடுத்தார். அந்த தேவன் உங்களை பார்த்து கூப்பிடுறார். 26 தேதி 7 மாதம் 2020 எட்டு மணியிலிருந்து இரவு 9:10 என்னுடைய செய்தி கடந்து வந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் பிள்ளையே, வெள்ளை கொடி கட்டினவராக உன் பாதம் கூட கல்லில் படாத படிக்கு, தரையில் படாத படிக்க உன்னை ஏந்துகிற தகப்பன் உனக்காக காத்து கொண்டு இருக்கு. வந்துடுறேன் பிள்ளை, எல்லாவற்றையும் மறந்து என்னிடத்தில் வந்துடுவேன். உன் வாழ்க்கையை நான் புதிதாக உருவாக்குவேன், உன்னை மேன்மையாக்குவேன். நீ விழுந்து போன அதே இடத்துல நான் உன்னை தூக்கி 3 மடங்கு நான் உயர்த்துவேன். நீ எனக்கு உண்மையா இல்லாம போனாலும் நான் உண்மை உள்ள தகப்பன், நான் இரக்கம் உள்ள தகப்பன், நான் 2வது தருணத்தை கொடுக்கிற தகப்பன் என்று 2 கரங்களை விரித்தவராக உன் அருகிலே நின்று கொண்டு உன்னை கூப்பிடுகிறார். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் படிடுங்க. ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க, என்னப்பா, என்னப்பா, உலகத்துல எல்லா மனுஷரும் நான் செய்த தவறை குத்தி குத்தி காட்டுவாங்க, என் தவறை ஒன்றுமே சொல்லாம என்னை மன்னித்து வார் எனக்கு முத்தம் கொடுக்கிற அப்பா. ஆண்டவரை நோக்கி கதறி அவர் பாதத்தில் வந்து விழுவீங்களா? தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வருகிறது, நீ இருந்த நிலையை காட்டிலும் 3 மடங்கு கர்த்தர் இனிமேல் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். நல்ல பரலோக தந்தையே, வாழ்க்கையில தேவன் கொடுத்த ஊழியத்தை விட்டு தூர போய், தேவன் சபையில கொடுத்த ஊழியங்களை விட்டு தூர போய், தேவன் கொடுத்த சாட்சிகளை கெடுத்து கொண்டு, தேவனுக்கு தெரியாத மறைமுகமாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டு இன்றைக்கு ஜப வாழ்க்கை, வேத வாசிப்பும், தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனையும், தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற அந்த துடிப்பையும் இழந்து விட்டு காணப்படுகிறார்.
ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் வாலிப தம்பி தங்கச்சிகளை நீர் ஆண்டவரே கண் கலங்கினவராக அழைக்கிறீர். உம்முடைய அன்பின் மார்பில வந்து விழ, உம்முடைய அன்பின் கரத்துல வந்து விழ, உம்முடைய பாதத்துல வந்து விழ, பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யுமா. எவ்வளவு உம்மை விட்டு தூர போனாலும் கருணை கண்ணோடு கூட பிள்ளைகளை பார்க்கிறேன். இந்த நாள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு ரெஸ்டோரேஷனாக இருக்கட்டும், ஒரு ரீகன்சிலியேஷனாக இருக்கட்டும். ஆண்டவர் பிள்ளைகளை மறுபடியும் நீர் புதுப்பித்து வாழ்க்கையை உயர்த்தி மேன்மையாக்குகிற ஒரு திருப்பு முனையின் நாளாக இந்த நாள் அமையட்டும். ஆண்டவரே இந்த நாள் பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு சரித்திரத்துல பொன் எழுத்தினால எழுதப்பட்ட ஒரு நாளா இருக்கட்டும். நீர் எங்களை கடிந்து கொள்ளாதவர், நீர் எங்களை தள்ளாதவர், நீர் எங்களுடைய பாவத்தை குறித்து குத்தி காட்டாத தேவன். ஆண்டவரே அந்த தேவனுடைய பாதத்தில் வந்து பிள்ளைகள் உழைச்சு சுவாமி. எத்தனை பேர் பாவத்தின் நிமித்தமாக வியாதியில் இருக்கிறார்கள் இப்பொழுது சுகமாகட்டும். எத்தனை பேர் ஆண்டவரே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகப்பட்டு இருக்கிறார்களோ உங்களுடைய ஜீவன் இறங்கட்டும். எத்தனை பேர் இந்த கொரோனா வியாதினால பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ உயிர் சேதம் ஆகாதபடிக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வைரஸ்க்கு விலக்கி காப்பாற்றும். தூர இடத்துல வேலை செய்கிறவர்களையும் பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. டெய்லி டிராவல் பண்ணுகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. திடீர் என்று எனக்கு வியாதி வந்துவிட்டதே என்ற மன வேதனையில் இருக்கிற பிள்ளைகள் மேல இப்போது உடைய ஜீவன் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்பாவின் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள சொல்லு. கடன் பிரச்சனை மாறட்டும், அவமானங்கள் மாறட்டும். பிள்ளிசூனிய கட்டுகளை இயேசுவ நாமத்தினால உடைத்து போடுகிறேன். குடும்பத்தை பிரிக்கிற, கணவன் மனைவி பிள்ளையோட உறவை பிடிக்கிற சாத்தானின் சதி திட்டங்கள் இன்றோடு உடைந்து போகட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதத்தின் ட்ரெயின் போய்கொண்டிருக்கிறது. மரமெல்லாம் வெள்ளை கொடி கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தகப்பன் இப்பொழுது கரத்தை விரித்தவராக இப்பொழுது கரத்தை ஏந்தி கொண்டு பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்கிறீர். என் பிள்ளையை வந்துவிடு என்று நாங்கள் உம்முடைய பாதத்தில் அப்படியே விழுந்து ராஜா உமக்காக பிரகாசிக்க தேவன் உதவி செய்யுங்க. கண்ணீரை துடைத்தருளுங்க. அவமானத்தை மாற்றுங்க. நீங்க சொல்றீங்க நான் உங்களை மூன்று மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று அந்த ஆசீர்வாதத்தை இந்த வாரம் எல்லாம் பெற்றுக்கொண்டு வாழ உதவி செய்யுங்க. ஒரு சமாதானமும் நம்பிக்கையும் தந்து தொடர்ச்சியாக தேவனை ஆராதித்து உமக்காக மகிமையாக வாழச் செய்யுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு சித்தமானால் நாளை இரவு 8 மணியிலிருந்து மிஷனரி ஜேர்னி, அதாவது மிஷனரிகள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அன்போடு கூட தேவனுடைய வார்த்தையை சொன்னார்கள், எப்படி ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரித்தார்கள், அவருடைய தியாகங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நிச்சயமாக ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடுத்தபடி மேலாக வளரப்போகிறது. மற்றவங்களுக்கும் நம்முடைய நிகழ்ச்சிகளை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது சொல்லுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லுங்க. கர்த்தர் நீங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் உங்களை கோடா கோடி ஆசீர்வதித்து 3 மடங்கு உங்களை மேன்மையாக உயர்த்துவார்கள். ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென்.